சாப்பிட வேலையை தான் புள்ள செய்யணும், அப்பதான் அவட்ட புள்ள கண்ணியத்துக்குரிய கணவான்களே. நாங்க பெற்றோர்கள் கட்டாய யோசிங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களே நீங்க தற்கொலை பண்ணிக்கொள்ள வேண்டாம். எந்த மனிதர் உலகத்துல தற்கொலை பண்ணிக்கொள்கின்றாரோ அவருக்கு அதே நஞ்சு நரகத்துல கொடுக்கப்படும் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும், நல்லா விளங்குங்க. ஒவ்வொரு சிகரெட் குடிக்கிற பெற்றோரும் விளங்குங்க. சகோதரிகளே தாய்மார்களே, உங்களோட கணவர்மார் சிகரெட் குடிக்கிறாருன்னு தயவு செய்து சொல்லுங்க. ஏ எங்கட பிள்ளைக்காவடி தப்பா ராவ் பாவனா நீங்க கஷ்டப்படுறீங்க, இந்த பிள்ளைக்காவடி இந்த சிகரெட்டை கொஞ்சம் கொடுக்கன்னு தயவு செஞ்சு வேண்டுங்க. ஏ சிகரெட் குடிக்கிற புள்ளேருட இந்த பெற்றோர்கள பிள்ளைகள் தான் அதிகமா சிகரெட் யூஸ் பண்ணுது. இது ஒரு ஆய்வு. இங்க பாருங்க, சிகரெட் குடிக்கதான் வரக்கூடிய நோய்கள், கேன்சர்ல இருந்து, தலைவலியில இருந்து, ஈரல் நோயில இருந்து, வயிற்றுல, கிட்னில, எல்லாத்துல இருந்து வரை கொஞ்சம் பாரு. இது இன்றைக்கு எடுத்த புதிய செய்தி. நான் கேட்கிற சகோதரிகளே தாய்மார்களே, இது இப்ப உள்ள சிகரெட் ரெண்டு வகை குடிக்கிறதே செல்வம், குடிக்கிறதே சாராயம், அதுல வேற கள்ள சாராயம் கேட்கிற மாதிரி குடிக்கிறதே நஞ்சி சிகரெட், அதுல வேற ட்ரிபிள் ஃபைவ் அந்த ஃபைவ் மைண்ட் கள்ள சிகரெட் வேற வர. அல்லாஹ் பாதுகாக்கணும், மோத்துல வரக்கூடிய வியாதிகள் அவனோட களத்துல. சகோதரிகளே தாய்மார்களே, நீங்க உங்களோட பிள்ளைய இப்படி பார்க்கணுமா? இத்தனை இந்த போட்டோ போனாங்க, உங்களோட பிள்ளைக்கு இந்த நிலைமை வரணுமா? நீங்க நினைக்கப்படாது. அக்குறையில் அப்படி இல்லை, எங்களோட சிகரெட் குடிக்கிறாரு அப்படி இல்லை நினைக்க வேணாம். கொழும்புக்கு வாங்க, கொழும்புக்கு வாங்க, அங்க மாரகம் ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க. இதே போல எக்கச்சக்கமா மேற்பார்க்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்க புள்ளைக்கு சல்லி கொடுக்கிற பெற்றோர்கள் யோசிங்க, ஏத புள்ள என்ன செய்யலாம். ஸ்ரீலங்கால ஒரு ஸ்கூல்ல, ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் படிக்கக்கூடிய ஸ்கூல், இப்ப சார் புள்ளேட பாக்கெட்ல இருந்து, மாணவன் பாக்கெட்ல இருந்து சிகரெட் வந்து எடுத்துட்டாரு. எடுத்து சென்னாராம் சிங்களத்துல, நான் தமிழ்ல சொல்ல எல்லாத்துக்கும் விளங்குறது தெரியும். சென்னாராம் இரு உன்ன வாப்பாட்ட சொல்லித்தாரு. ஆ சென்னாராம் என்ன வாப்பாக்கு தெரியும் நான் குடிக்கிறேன்னு சொல்லி, எப்படி ஒரு வாப்பா வாய் சார் சொல்றாரு. அவன் சொல்றான் வாப்பாக்கு தெரியும் நான் குடிக்கிறேன். அண்ணா பாதுகாப்பு கொஞ்சம் பாரு. இப்ப நாங்க நினைக்கிற சிகரெட் தானே அதை சுத்தி, இதுல ஒன்றும் இல்லை. இதுதான் அக்குற நிலைகிற சாமான். மூக்குத்தூள், மூக்குத்தூள் ஏதாவது செய்யறது பொயில ஆட்கள் நினைக்க சிகரெட் தானே ஹராம், பொயில் தூள் ஹராம் இல்லையே. அது பொயில தானே. நிக்கோட்டினை விட பவரிக்குது பொயிலைக்கு, நிக்கோட்டினை விட பவரிக்குது பொயிலைக்கு. இங்க பாருங்க, பொயில பாவிச்சதால அதாவது மூக்குத்தூள், அதே போல பொயிலியால டிரெக்டா செய்யக்கூடிய தூள் வகைகள் பாதிச்சதால நாக்குல கேன்சர். உங்களோட புள்ள எப்படி பார்க்கணுமா? நீங்க நினைங்க சகோதரிகளே தாய்மார்களே, உங்களோட நானோ தம்பிமார் கடையில மூக்கு தூள் நிக்கிறாரா? நீங்க கொஞ்சம் யோசிங்க, இந்த அநியாயம் செய்யணுமா? உங்களோட புள்ளையோட பேக்கெட் பேச பாருங்க, புள்ளையில விட்டு பார்த்தா பக்கத்த செக் பண்ணுங்க, பெற்றோர்கள் பாரு நல்லா பாதுகாக்கணும். இங்க பாருங்க, இதெல்லாம் பொயில பாவிச்சவங்க. இது வாய், இது மிச்சம் ஆக பயங்கரமாயிருக்கிற இதுக்கு லேசி அடையாளம். இந்த நோய் வரப்பாக்குதா? நீங்க சொல்லுங்க இல்லை, என்ன பிள்ளைக்கு அப்படி இல்லை. இந்த நோய் வரப்பாக்குதா? உங்களுடைய ஸ்கூல் பிள்ளைய உங்களோட பிள்ளைய கூப்பிடுங்க, கூப்பிட்டு வாய துறக்க செல்லுங்க, வாய துறக்க செல்லி கூட்டிட்டு பாருங்க. வாயில தூள் போடுறது, வாய துறக்க செல்லி பாருங்க. பல்லுல இது மாதிரி எடைக்கெட கருப்பு புழுதாரு நிறைய புள்ளை, நிறைய புள்ளை குறிப்பா அக்குறோட பகுதியில புள்ளையில வாய துறக்க செய்தா எடையில கருப்பு கருப்பு கருந்து துண்டு 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 வேட்டு. இந்த நோய் இதனுடைய ஆரம்பங்கள். இந்த வயசுல நீங்க நிப்பாட்டி கொள்ள, சின்ன வயசுல அல்லாஹ் பாதுகாக்கணும். நிலம் ஆக பயங்கரமான புள்ளையோட வாழ்க்கை நாசமாயிரு. இங்க பாருங்க, எந்த அளவுக்கு சொன்னால் சர்வதேச மட்டத்தில் ஸ்டேட்டிஸ்டிக் எவ்வாறு ஆறு புள்ளை இருந்தால் ஆறு கிளாஸ் எடுத்தா அதுல மூணு புள்ள போது இந்த இது பாலிச்சு கொண்டிருக்கு. காரணம், முதலாவது வாப்பா குடிக்கிறது, முதலாவது வாப்பா குடிக்கிறது.
புள்ள சிங்கத்திலிருந்தே பார்க்கிற வாப்பாடை கையில செய்கிறது. இந்த இதுல முடிவு என்ன தெரியுமா? நாள் போக்குல பிள்ளைக்கு அதை குத்தமா இவன தாரணம் தெரியும் நினைக்கிறேன். உலக புகழ் பெற்ற ஒரு பாட்டுக்காரன், உலக புகழ் பெற்ற ஒரு பாட்டுக்காரன் நான் போட்டோ இந்த கிட்ட அவன் கையில வச்சுக்கிறான். இந்த போட்டோ பாரு கையில, இது அவன பொண்டாட்டியும் பிள்ளை பாருங்க, இவன பசுமான பிள்ளை ஒண்ணு செத்த நிலைமை பாருங்க அவட பொணம் இது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆம்பளை யோசிங்க, இந்த நிலைமைக்கு எல்லாரும் போக இல்லைன்னு யோசிக்க வேணும். இந்த நிலைமைக்கு என்ன புள்ள போயிடப்படாதுன்னு யோசி. நான் தான் நான் சொல்றேன், கஷ்டப்பட்டு நாங்கள் சிகரெட் பா இந்த புள்ளையில கஷ்டப்பட்டு வளர்க்குறோம், எங்கள்கிட்ட ஒரு சிகரெட்டை என்ன பிள்ளைக்காகவே உடையலான்டா மறுவன் எண்ணத்துல நாங்க புள்ளையில இறக்க மாட்டேன். ரெண்டாவது அப்பமா சகோதரிகளே தாய்மார்களே, உங்களுக்கு மாமியோட சண்டை வரும், மாமி மாதிரி போச்சுக்கொள்ள வேணும். பொம்பளை பிள்ளைகிட்ட கேட்டா உங்களோட மாமா வெளி மாமாண்ட தங்கமான ஆண்டி மாமி மாமி தான் கொஞ்சம் நண்டு என்று எப்படி இந்த மாமி மரமானதுல இந்த லோடு நியூட்ரல் மாய் கொஞ்சம் இந்த வகையில் கொஞ்சம் இதாகும் ஸ்பார்க் ஆகுது. ஆனா மாமா எப்படி ஆண்கள் நாங்க எங்கட மருமக்களோட சண்டை பிடிக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? மாமா பொதுவா மருமகளோட இறக்கமா தான் இருப்பாரு, ஆனா மாமா ஒரு இடத்துல சண்டை பிடிப்பாரு. இப்ப தெரியுமா புள்ளைக்கு அடிச்சான், நாங்க என்ன சொல்றேன், எங்களோட உமா வாப்பா தான் புள்ளையில நாசம் வளர்க்கியாப்பா, எங்களோட உமா வாப்பா புள்ள வளர்க்கல சரியான இறக்கம் மோம் கொடுக்கற கூட சொல்றமா இல்ல. ஆனா அந்த மாமாமார் விலங்குங்க வயசாளிகள் நிறை பூசிக்கு லேசா செல்லிட்டு போறாரு ஆதாரங்கள் இல்லாம. வயசாளிகள் நீங்க தொடர்ந்து சிகரெட் பாவிச்சிருந்தால் புள்ளையர்கள் சாஃப்டான ஸ்கின்ஸ், நீங்க சிகரெட்ட பீடிய சுருட்ட குடிச்சிட்டு புள்ளைய மோக்குற நேரம் அந்த புள்ளைக்கு வீசிங் உண்டாகும். அல்லாஹ் பாதுகாக்கும். சரி ஏன் சொல்றேன் சார், நான் கண்ணியத்துக்குரிய கணவன்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இது பெற்றார்கள் வாப்பமார்களுடைய பொறுப்பு, வாப்பமார்களுடைய பொறுப்பு. எந்த காரணம் கொண்டும் குறிப்பா இந்த தூள் விஷயத்துல மிச்சம் கவனப்படுங்க. அதுக்கொண்டுதான் பெரிய பிள்ளைகளுக்கு நாங்க வாங்கி கொடுத்துருக்கோம் போன்ல, அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இன்னைக்கு புள்ளைய பேஸ்புக்ல செக் பண்றது, அல்லாஹ் பாதுகாக்கணும். பெற்றார்கள் செல்ற புள்ள நல்லதானே இருந்துச்சு, நல்லா தெரியும். நான் நேரத்தோட சேர்ந்த மாதிரி சம்பந்தம் நல்ல புள்ளதான், ஆனா திடீர்னு நடத்த எல்லாம் மோசம். விசாரிச்சு பார்த்தா என்ன புள்ள கம்ப்யூட்டர் படிக்குது, லேப்டாப்ல தான் வேலை. நீங்க நினைக்கிறீங்க படிச்சு கொடுக்கத்தான் கம்ப்யூட்டர் உண்டு, ஆனா தந்த உலகம் செல்லுது. இங்க பாருங்க 2012 இது பேஸ்புக் பாவிச்சவங்க லேர்னிங் படிக்கிறதுக்கு பாவிச்சிருக்கிறாங்க. சைபர் தசம் 30%, அதாவது மைனஸ் உலக சனத்தொகையில பேஸ்புக் பாவிக்கிறவங்கட்ட பெர்சன்டேஜ்ல படிப்பதற்காக வேண்டி பாவிச்சிருக்கிறாங்க, அதாவது 0.30 மைனஸ். ஆனா செக்ஸ் பார்க்கறதுக்கு பாவிச்சிருக்கிறாங்க 90%. விலங்குல எங்கட புள்ள என்ன பாக்குற, எங்கட புள்ள சுத்தம் வேண்டி யோசிக்க வேணாம். இது Facebook செஞ்சவன் தந்த ரிப்போர்ட். இன்னைக்கு ஸ்ரீலங்கால காலி மாட்டை பேட்டு பாருங்க, ரெஜிஸ்டர் மாட்டை கேட்டு பாருங்க, நிறைய கல்யாணம் உடஞ்சிக்கிறது Facebookல இன்டர்நெட்ல. எனவே தயவு செய்து சகோதரிகளே தாய்மார்களே, உங்களோட வீட்டுல கம்ப்யூட்டர் இருக்குதா, அந்த கம்ப்யூட்டரை கொண்டாந்து பஜார்ல வச்சிருங்க. புள்ளைக்கு கம்ப்யூட்டரை வாங்கி கொடுத்து செல்வான், உமா இன்னைக்கு படிக்க கஷ்டம் ரூம்ல போட்டு தாங்களே. இப்ப ரூமுக்கு போ, ரூமுக்கு போட போல செல்வாரு, உமா வெளிச்சம் படுவது ஸ்கிரீன செவத்து சைடுக்கு திருப்புங்களே, திருப்பினா நீ வெளிச்சம் பட்டதுதான் உங்களுக்கு பிடிக்கல. அப்புறம் அல்லாஹ் பாதுகாக்கணும். அநேகமான ஒரு இந்த ஒரு மோசமான சைட் கம்ப்யூட்டர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பெற்றார்கள் குறிப்பா வாப்பமா கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனம் சேர்த்துங்க. எது வரைக்கும் ஆக கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இந்த ஜமான பொறுத்த வரையில இன்றைக்கு ஆக கூட புள்ளியல்கள் பார்க்கக்கூடியது பெண்களுடைய போட்டோ, அதே போல மியூசிக், அதே போல பேஸ்புக். முடிவு என்ன தெரியுமா? இன்னைக்கு எங்கட புள்ளையில நாங்க வளர்க்கறதே கஷ்டம் இருக்கிற நேரம், ஊர்ல இல்ல பாரம் எல்லாம், ஊர்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம், ஊர்ல உள்ள ஹராம் எல்லாம் புள்ளையிட தலையில வச்ச சரி, அந்த மனுஷன் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சொல்ற மாதிரி அதாவது அவர்கள் கியாமத்தினாலே அவருடைய பாவங்களை தூக்கி கொண்டு வருவார்,
பாவத்துக்கு மேல பாவமாக அவர் தூக்கி கொண்டு வருவார். தியாகத்தினால் அல்லாஹ் சொல்ற மாதிரி எங்கட புள்ளேல் மறுமேலே நாசமாயிரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். உலகத்திலேயும் நிம்மதி இல்லாத சந்தோஷம் இல்லாம வாழ்த்துவாங்க. ஆக கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எங்கட விஷயத்துல மிச்சம் கவனமாயிருங்க. அதுல ஒன்றுதான் கிரிக்கெட், அதுல ஒன்றுதான் படிக்கிற பிள்ளைக்கு தயவு செஞ்சு இந்த கிரிக்கெட் பயிற்சத்தை இல்லாம படிக்கிற பிள்ளைக்கு இந்த கிரிக்கெட்டை இல்லாமாக்குங்க. நாங்க சில கிரிக்கெட்ல ஒன்றுமே இல்லை, ஈக்கிற சைட் ஒண்ணு நிறைய சில விரும்பல, டைமும் போதாது. இந்த கிரிக்கெட் எந்த அளவுக்குன்னு பாருங்க. கிரிக்கெட்ல சிறந்த நாடுகள் எது? கிரிக்கெட்ல சிறந்த நாடுகள் எதுன்னு கேட்டா செல்வாங்க என்னது, இந்த நாடுகள், அதாவது இங்கிலாந்து, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இந்தியா. ஏண்டா ஆனா உண்மையில என்ன தெரியுமா நடக்குது, இந்த கிரிக்கெட் என்றதை தந்து வசதியான பிள்ளைகளை, இந்த கிரிக்கெட் என்றதை தந்து பெண்களை கஷ்டப்படுவாங்க. ஆண்களை மட்டும் வெளியே பண்ணிருக்கா, அது வேற சப்ஜெக்ட். கல்யாண வீட்டுல இருந்தாலும் பொம்பளை வெளியே பண்ணுவாங்க, பெரிய பிரச்சனை. எதை சொல்றேன் சொன்னா, நாங்க கிரிக்கெட் தானேன்னு சொல்லுவோம், ஆனா கிரிக்கெட்ல ஒண்ணுமே நடக்குது இல்லையோ. ஆனா முக்காவாசி புள்ளையோட படிப்பு வீணாக்குறதுக்கு செய்யப்பட்டது தான் கிரிக்கெட். இங்க பாருங்க, உலக புகழ் பெற்ற G8 கண்ட்ரீஸ், உலக புகழ் பெற்ற வல்லரசுகள் G8 நாடு பாருங்க, இந்த நாட்டுல பிரிட்டிஷ்ல மட்டும்தான் கிரிக்கெட் இருக்கு. உலகத்துல வல்லரசு ஆகப்பெரிய நாடு அமெரிக்கால கிரிக்கெட் இல்ல, ஜப்பான்ல இல்ல, இத்தாலியில இல்ல, ஜெர்மன்ல இல்ல, பிரான்ஸ்ல இல்ல, கனடால இல்ல, ரஷ்யால இல்ல, இஸ்லாமிய நாடுகள் ஈரான்ல இல்ல, மலேசியால இல்ல, வளர்ச்சி அடையக்கூடிய நாடுகள்ல இந்தோனேஷியால கிரிக்கெட் இல்ல, துருக்கியில கிரிக்கெட் இல்ல. அப்ப கிரிக்கெட் தாரை கொடுத்துக்கிற மனிதனிடம் மாடு வளர்க்கக்கூடிய ஆஸ்திரேலியாவுக்கும், மனிதனை விட ஆடு கூட இருக்கிற நியூசிலாந்துக்கும், அதே போல வெள்ளத்துல வறுமையில வாழக்கூடிய பங்களாதேஷுக்கும், ட்ரக்ஸ் தொழில உள்ள பாகிஸ்தானுக்கும், டொய்லெட் வசதி குறைவான இந்தியாவுக்கும் பஞ்சத்தில் இருக்க ஸ்ரீலங்கா எங்களுடைய நாடு, அதாவது ஒன்றோ அந்த அதாவது முன்னேற்றம் அடையாத நாடுகள் அப்படி இல்லைன்னு சொன்னால், முன்னேற்றம் அடைந்திருந்தாலும், இந்தியா போன்ற முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் கலாச்சாரத்தில் சீரழிந்த நாடுகள்.